எரேமியன் புத்தகம் 45 அதிகாரம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் எனும் யூதா ராஜாவின் 4 நேரியாவின் குமாரனாகிய பாரூக் இந்த வசனங்களை எரேமியாவின் வாய் சொல்ல ஒரு புஸ்தகத்தில் எழுதுகையில் எரேமியா தீர்க்கசி அவனிடத்தில் பேசி, பாரூக்கே, உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இழைத்தேன், இழைப்பார்தலை காணாதே போனேன் என்று சொன்னாய் என்கிறார். இதோ நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன், இந்த முழு தேசத்துக்கும் இப்படியே நடக்கும். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடைய சொல் என்றார். எரேமியாவின் புத்தகம் 46 பிரஜாதிகளுக்கு விரோதமாய் எரேமியா தீர்க்கதரிசிக்குண்டான கர்த்தருடைய வசனம். எகிப்தை குறித்தும் ஐப்பிராத்து நதியண்டையில் கர்கே மிசிலே இருந்ததும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேச்சர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் எனும் யூத ராஜாவின் 4 முறியழித்ததுமான பார்வோன் நேகோ எனப்பட்ட எகிப்து ராஜாவின் இராணுவத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறது என்னவென்றார், கேடகங்களையும் பரிசுகளையும் ஆயத்தம் பண்ணி யுத்தத்துக்கு வாருங்கள், குதிரை வீரரே, குதிரைகளின் மேல் சேனங்களை வைத்து ஏறி தலைச்சீராயை அணிந்து கொண்டு நில்லுங்கள், ஈட்டிகளை துலக்கி கவசங்களை தரித்து கொள்ளுங்கள், அவர்கள் கலங்கி பின்வாங்குகிறதை நான் காண்கிறதென்ன, சுற்றிலும் உண்டான பயங்கரத்தின் நிமித்தம் அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் முறியுண்டு திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடிப்போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேகமாய் ஓடுகிறவன் ஓடிப்போக வேண்டாம், பராக்கிரமசாலி தப்பி போக வேண்டாம், வடக்கே ஐப்பிராத்து நதியண்டையிலே அவர்கள் இடறி விழுவார்கள். பிரவாகம் போல் புரண்டு வருகிற இவன் யார், அலைகள் மோதியடிக்கிற நதிகள் போல் எழும்புகிற இவன் யார், எகிப்தியனே பிரவாகத்தைப் போல் புரண்டு வருகிறான், அவனே அலைகள் மோதியடிக்கிற நதிகள் போல எழும்பி வருகிறான், நான் போய் தேசத்தை மூடி நகரத்தையும் அதில் குடியிருப்புகளையும் அழிப்பேன் என்றான். குதிரைகளே போய் ஏறுங்கள், ரதங்களே கடகடவென்று ஓடுங்கள், பராக்கிரமசாலிகளும் கேடகம் பிடிக்கிற எத்தியோப்பியரும் பூத்தியரும் வில்லை பிடித்து நானேற்றுகிற லீதியரும் புறப்பட கடவர்கள். ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டுகிற நாளுமாயிருக்கிறது. ஆகையால் பட்டயம் பட்சித்து அவர்களுடைய இரத்தத்தால் திருப்தியாகி வெறித்திருக்கும் வடதேசத்தில் ஐப்பிராத்து நதியண்டையிலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவருக்கு ஒரு யாகமும் உண்டு. எகிப்தின் குமாரத்தி ஆகிய கன்னிகையே, நீ கீலேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு, திரளான அவிழ்தங்களை நீ கூட்டுகிறது விருதா, உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது. ஜாதிகள் உன் லச்சையை கேள்விப்பட்டார்கள், உன் கூக்குரலால் தேசம் நிறைந்தது, பராக்கிரமசாலியின் மேல் பராக்கிரமசாலி இடறி இருவரும் ஏகமாய் விழுந்தார்கள் என்றார். எகிப்து தேசத்தை அழிக்க பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேசர் வருவா என்பதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசனிடத்தில் கர்த்தர் சொன்ன வசனம், ஆயத்தப்பட்டு நில், பட்டயம் உன்னை சுற்றிலும் உண்டானதை பட்சித்து போடுகிறதென்று சொல்லி எகிப்திலே அறிவித்து மிக்தோலிலே கூறி நோப்பிலும் தக்பானேசிலும் பிரசித்தம் பண்ணுங்கள். உன் வீரர் வாரிக்கொள்ளப்படுகிறதென்ன, கர்த்தர் அவர்களை தள்ளினால் அவர்கள் நிலை நிற்கவில்லை, அநேகரை இடறப் பண்ணுகிறார், அவனவன் தனக்கு அடுத்தவர்களின் மேல் அடுத்தவன் மேல் விழுகிறான், அவர்களை எழுந்திருங்கள், கொல்லுகிற பட்டயத்துக்கு தப்ப நமது ஜனத்தண்டைக்கும் நாம் பிறந்த தேசத்துக்கும் திரும்பி போவோம்
என்கிறார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பாழாக்கப்பட்டான். அவனுக்கு குறித்த காலம் முடிந்ததென்று அங்கே சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். பர்வதங்களில் தாபோரும் சமுத்திரத்தின் அருகே கர்மேலும் இருக்கிற நிச்சயம் போல் அவன் வருவான் என்று சேனைகளின் கர்த்தரினம் நாமமுள்ள ராஜா தம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். எகிப்து தேசவாசியாகிய குமாரத்தியே, சிறையிருப்புக்கு போகும் பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்து. நோ பாழாகும், அது குடியில்லாமல் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கும். எகிப்து மகா நேர்த்தியான கடாரி, அடிக்கிறவன் வடக்கே இருந்து வருகிறான். அதன் நடுவில் இருக்கிற அதன் கூலிப்படைகள் கொழுத்த காளைகள் போலிருக்கிறார்கள். இவர்களும் நிற்காமல் திரும்பி கொண்டு ஏகமாய் ஓடிப்போவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படுகிற அவருடைய ஆபத்து நாள் அவர்கள் மேல் வந்தது. அவன் பாம்பை போல் சீறி வருவான். இராணுவ பலத்தோடு நடந்து காடு வெட்டிகளைப் போல் கோடாரிகளோடு அதன் மேல் வருவார்கள். எண்ணப்படாத மரங்களாயிருந்தாலும் அந்த காட்டை வெட்டுவார்கள் என்று கத்தச் சொல்லுகிறார். அவர்கள் வெட்டுக்களையை பார்க்கலும் அதிகமானவர்கள், அவர்களுக்கு தொகையில்லை. எகிப்தின் குமாரத்தி கலங்குவாள், வடதிசை ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவாள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் நோ என்னும் பட்டணத்தில் உள்ள திரளான ஜனங்களையும் பார்வோனையும் எகிப்தையும் அதன் தேவர்களையும் அதன் ராஜாக்களையும் பார்வோனையும் அவனை நம்பியிருக்கிறவர்களையும் விசாரித்து அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நெபுக்கத்நேசரின் கையிலும் அவருடைய சேவகரின் கையிலும் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன். அதற்கு பின்பு அது பூர்வ காலத்தில் இருந்தது போல் குடியேற்றப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோப கோபாங்கத்தோடும் இருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கத்தச் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்றார் என்கிறார். எரேமியா புத்தகம் 47 அதிகாரம். பார்வோன் காத்சாவை அழிக்கும் முன்னே பெலிஸ்தருக்கு விரோதமாய் தீர்க்கரசியாகிய எரேமியாவுக்குண்டான கர்த்தருடைய வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ வடக்கே இருந்து ஜலம் பொங்கி பிரவாகமாகி தேசத்தின் மேலும் அதிலுள்ள எல்லாவற்றின் மேலும் நகரத்தின் மேலும் அதில் குடியிருப்புகளின் மேலும் புரண்டு ஓடும். அப்பொழுது மனுஷர் கூக்குரலிட்டு தேசத்தின் குடிகள் எல்லாரும் அலறுவார்கள். அவருடைய பலத்த குதிரைகளுடைய குழம்புகளின் சத்தத்தையும் அவர்களுடைய இரதங்களின் கடகடப்பையும் அவர்களுடைய உருளைகளின் இறைச்சலையும் கேட்டு தகப்பன்மார் தங்கள் கை அயர்ந்து போனதினால் தங்கள் பிள்ளைகளையும் நோக்கி பாராதிருப்பார்கள். பெலிஸ்தரையை எல்லாம் பாழாக்கவும் தீருவுக்கும் சீதோனுக்கும் மீதியான சகாயரையெல்லாம் சங்காரம் பண்ணவும் வருகிற நாளிலே இப்படியாகும். கப்தோர் எனும் கடற்கரையான தேசத்தாரில் மீதியாகிய பெலிஸ்தரையும் கர்த்தர் பாழாக்குவார். காத்சா மொட்டையடிக்கப்படும். அவர்களுடைய பள்ளத்தாக்கிலே மீதியாகிய அஸ்கலோன் சங்காரமாகும். நீ எந்த மட்டும்தான் உன்னை கீறிக்கொள்ளுவாய்? ஆ கர்த்தரின் பட்டயமே, எந்த மட்டும் அமராதிருப்பாய்? உன் உரைக்குள் திரும்பி வந்து ஓய்ந்து அமர்ந்திரு. அது எப்படி அமர்ந்திருக்கும்? அஸ்கலோனுக்கு விரோதமாகவும் கடல் துறை தேசத்துக்கு விரோதமாகவும் கர்த்தர் அதற்கு கட்டளை கொடுத்து அவ்விடங்களுக்கென்று அதை குறித்தாரே. எரேமியாவின் புத்தகம் 48 அதிகாரம். மோவாபை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஐயோ, நேபோ பாழாக்கப்பட்டது. கீரியாத்தாயும் வெட்கப்பட்டு பிடிக்கப்பட்டு போயிற்று.
மிஸ்காப் வெட்கப்பட்டு கலங்கி போயிற்று. எஸ்போனை குறித்து மோவாபுக்கு இருந்த பெத்தரிக்கும் பெத்தரிக்கும் இனி இராது. அது ஒரு ஜாதியா இராதபடிக்கு அதை நிர்மலமாக்குவேன், வாருங்கள் என்று அதற்கு விரோதமாக பொல்லாப்பை நினைத்திருக்கிறார்கள். மத்மேனே, நீயும் சங்காரமாவாய், பட்டயம் உன்னை தொடரும். பால் கடிப்பினாலும் பெரிய நொறுக்குதலினாலும் உண்டாகிற கூப்பிடுதலின் சத்தம் ஒரோனா இமிலிருந்து கேட்கப்படும். மோவாப் நொறுங்கொண்டது. அதிலுள்ள சிறுவர்கள் கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. லோகித்துக்கு ஏறி போகிற வழியில் அழுகையின் மேல் அழுகை எழும்பும். ஒரோனாயிமுக்கு இறங்கி போகிற வழியிலே நொறுங்குதல் செய்கிறதினால் உண்டாகிய கூக்குரலை சத்துருக்கள் கேட்கிறார்கள். உங்கள் பிராணன் தப்ப ஓடிப்போங்கள். வனாந்தரத்தில் உள்ள கரளையாய்போன செடியை போலிருப்பீர்கள். நீ உன் சம்பத்தையும் உன் பொக்கிஷங்களையும் நம்புகிறபடியினாலே நீயும் பிடிக்கப்படுவாய். அப்பொழுது கேமோஷ் சிறையாக்கப்பட்டு போகும். அதன் ஆசாரியரும் பிரபுக்களும் ஏகமாய் சிறைப்பட்டு போவார்கள். பாழாக்கரவன் எல்லா பட்டணங்களின் மேலும் வருவான். ஒரு பட்டணமும் தப்பிப்போவதில்லை. பள்ளத்தாக்குகளும் கெட்டுப்போகும், சமனான பூமியும் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாபுக்கு செட்டைகளை கொடுங்கள், அது பறந்து போகட்டும். அதன் பட்டணங்கள் குடிகள் இல்லாமல் பாழாய்போகும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் அதன் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது. அது சிறையிருப்புக்கு போனதில்லை. ஆதலால் அதன் ருசி அதில் நிலைத்திருந்தது. அதன் வாசனை வேறுபடவில்லை. ஆகையால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது கவிழ்த்து போடுகிறவளை அதற்கு அனுப்புவேன். அவர்கள் அதை கவிழ்த்து அதன் பாத்திரங்களை வெறுமையாக்கி அதன் ஜாடிகளை உடைத்து போடுவார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததி தங்கள் நம்பிக்கையான பெத்தேலாலே வெட்கப்பட்டது போல மோவாப் கேமோஷாலே வெட்கப்படும். நாங்கள் பராக்கிரமசாலிகள் என்றும் நாங்கள் யுத்த சன்னத்தார் என்றும் நீங்கள் சொல்லுகிறதென்ன? மோவாப் அழிந்தது. அதன் பட்டணங்கள் எரிந்து போயின. அதன் திறமையுள்ள வாலிபர் கொலைக்களத்துக்கு இறங்குகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தரினும் நாமமுள்ள ராஜா சொல்லுகிறார். மோவாபின் ஆபத்து வர சமீபமாயிருக்கிறது. அதன் தீங்கு மிகவும் தீவிரித்து வருகிறது. அதன் சுற்றுப்புறத்தாரும் அதன் பெயரை அறிந்தவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் அதற்காக அங்கலாய்த்து கொள்ளுங்கள். பலனான தடியும் அலங்காரமான கோலும் எப்படி உடைந்ததென்று சொல்லுங்கள். தீபோன் பட்டணவாசியான குமாரத்தியே, நீ உன் மகிமையை விட்டிறங்கி தாகத்தோடே உட்கார்ந்திரு. மோவாபை பாழாக்கிறவன் உனக்கு விரோதமாய் வந்து உன் அரண்களை அழித்து போடுவான். ஆரோவேரில் குடியிருக்கிறவளே, நீ வழியிலே நின்று பார்த்து கொண்டிரு. நடந்த இதென்னதென்று ஓடி வருகிறவனையும் தப்பி வருகிறவனையும் கேள். மோவாப் முறிய அடிக்கப்பட்டபடியினால் கலங்கி போயிற்று. அலறி கூப்பிடுங்கள், மோவாப் பாழாக்கப்பட்டதென்று அர்னோனில் அறிவியுங்கள். சமனான பூமியாகிய ஓலோனின் மேலும் யாத்சாவின் மேலும் மேப்காத்தின் மேலும் தீபோனின் மேலும் நேபாவின் மேலும் பெத்திப்லாத்தாயின் ஆயிமின் மேலும் கீரியாத்தாயிமின் மேலும் பேத்க மூலின் மேலும் பெத்மே யோனின் மேலும் கீரியோத்தின் மேலும் போஸ்ராவின் மேலும் மோவாப் தேசத்திலே தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற எல்லா பட்டணங்களின் மேலும் நியாய தீர்ப்பு வரும்.
மோவாபின் கொம்பு வெட்டுண்டது, அவன் புயம் முறிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனை வெறிகொள்ளச் செய்யுங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். மோவாப் தான் வாந்தி பண்ணி அதிலே புரளுவான், அவன் பரியாசத்துக்கிடமாவான். இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாயிருந்தான் அல்லவோ? அவன் திருடருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டானோ? நீ அவனை குறித்து பேசுகிற போதெல்லாம் தலையை துலக்குகிறாயே. மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் கன்மலையில் தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாவுக்கு ஒப்பாயிருங்கள். அவன் மெத்த பெருமைக்காரன், மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டுமையையும் அவன் அகந்தையையும் அவன் பெத்தரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டுமையும் குறிக்க கேட்டேன். அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாகாது, அவன் வீம்பு செல்லாது என்கிறார். ஆகையால் மோவாபி நிமித்தம் நான் அலறி மோவாப் தேசம் அனைத்து நிமித்தமும் கூக்குரலிடுவேன். கீராரேஸ் மனுஷர நிமித்தம் பெருமூச்சு விடப்படும். சிப்மாபூரின் திராட்சை செடியே, யாசேருக்காக நான் அழுதது போல உனக்காகவும் அழுவேன். உன் கொடிகள் கடலை கடந்து போயின, அவைகள் யாசேர் கடல் மட்டும் போயிட்டின. பாழாக்கிறவன் உன் வாசஸ்தலத்து பழங்களின் மேலும் உன் வசந்த காலத்து பழங்களின் மேலும் உன் திராட்சைப்பழ அறுப்பின் மேலும் விழுந்தான். பயிர்வெளியிலும் மோவாப் தேசத்திலுமிருந்து சந்தோஷமும் களிப்பும் நீங்கி போயிற்று. திராட்சரசம் ஆலைகளிலிருந்து பொழிகிறதை ஓயப்பண்ணினேன். ஆலையை மிதிக்கிறவர்களின் பாடல் இல்லை, அது ஆரவாரமே இல்லாமல் ஆலை மிதிக்கும் பாடல் அல்ல. எஸ்போன் துவக்கி இலேயாலே மட்டும் யாகாஸ் வரைக்கும் உண்டாகும் கூக்குரல் நிமித்தம் அவர்கள் 3 வயது கடாரியைப் போல் சோவார் துவக்கி ஒரேனையும் மட்டும் சத்தமிடுவார்கள். நிம்ரீமின் ஜலங்களும் வற்றி போகும். மோவாப் தேசத்து மேடுகளில் பலியிடுகிறவனையும் தன் தேவர்களுக்கு தூபம் காட்டுகிறவனையும் ஓயப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் மோவாபின் நிமித்தம் என் இருதயம் நாகசுரம் போல் துயரமாய் துணிக்கும். கீரோரேஸ் மனுஷர் நிமித்தமும் என் இருதயம் நாகசுரம் போல் துயரமாய் துணிக்கும். அவர்கள் சம்பாதித்த ஐஸ்வர்யம் அழிந்து போகிறபடியினால் அப்படி துணிக்கும். தலைகளெல்லாம் முட்டையிடப்படும் பட்டும் தாடிகளெல்லாம் கத்தரிக்கப்பட்டும் இருக்கும். கைகளில் எல்லாம் கீறுதல்களும் அறைகளில் இரட்டுடுப்பும் உண்டு. மோவாபின் சகல வீடுகளின் மேலும் அதன் தெருக்களிலேயும் ஏக புலம்பல் உண்டாகும். ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம் போல மோவாபை உடைத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாப் எவ்வளவாய் முறிந்து போயிற்றென்று அலறுகிறார்கள். அது முதுகை காட்டி எவ்வளவாய் வெட்கப்படும். இப்படி மோவாப் தன் சுற்றுப்புறத்தார் அனைவருக்கும் பரியாசமும் திகைப்புமாயிருக்கும். இதோ ஒருவன் கழுகை போல் பறந்து வந்து மோவாவின் மேல் தன் செட்டைகளை வெறிப்பான். கீரியோத் பிடிக்கப்படும், கோட்டைகள் கைவசமாகும். அந்நாளிலே மோவாபின் பராக்கிரமசாலிகளுடைய இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியின் இருதயம் போல இருக்கும். மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமாயிராதபடிக்கு அழிக்கப்படும். மோவாப் தேசத்தின் குடியானவனே, திகழும் படுகொலியும் கன்னியும் உன்மேல் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகளுக்கு விலக ஓடுகிறவன் படுகுழியிலே விழுவான், படுகுழியிலிருந்து ஏறுகிறவனோ கன்னியிலே பிடிபடுவான். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்தை அதன் மேல், அதாவது மோவாபின் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வல்லடிக்கு தப்ப ஓடி போகிறவர்கள் எஸ்போனின் நிழலில் தரித்து நின்றார்கள். ஆனாலும் நெருப்பு எஸ்போனிலும் அக்னி ஜுவாலை சீகோன் நடுவிலுமிருந்து புறப்பட்டு
மோவாப் தேசத்தின் எல்லைகளையும் கலகம் செய்கிறவர்களின் உச்சந்தலையும் பட்சிக்கும். மோவாபே உனக்கு ஐயோ, கேமோஷ் விக்கிரகத்தை அடுத்த ஜனம் அழியும். உன் குமாரரும் சிறைபிடிக்கப்படுகிறார்கள், உன் குமாரத்திகளும் சிறைபிடிக்கப்பட்டு போகிறார்கள். ஆனாலும் கடைசி நாட்களில் மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாபின் மேல் வரும் நியாய தீர்ப்பின் செய்தி இத்தோடு முடிந்தது. சத்தியம்.